அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு போரிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதே நேரத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் போரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்லெஸ் ஆன ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிறிஸ்டல். ஓகே, இது ஒரு போன வீடியோவில் வந்து சொன்னேன். போரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, இது ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்குது, அதே நேரத்தில் ஒரு டிரான்ஸ்பரண்டான கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குது, ரைட்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வீக்கான, வெரி வீக்கான ஒரு மோனோபேசிக் ஆசிட். மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆசிட் ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது, ஒரு ஆசிட் ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது ஒரே ஒரு ஹச் ப்ளஸ் அயான்ஸை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், மோனோபேசிக் ஆசிட். மோனோனா சிங்கிள், ஸோ சிங்கிள் ஹச் ப்ளஸ் அயான்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இப்போ ஹச் ப்ளஸ் அயான் என்ன அர்த்தம், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்தோம்னா நியூக்ளியஸில் ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, அதை சுற்றி ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஹச் ப்ளஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம், இந்த ஹச் ப்ளஸ்னா அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் என்ன இருக்கும். ஸோ ஹச் ப்ளஸ் அயான்ஸ்னா என்னது, ப்ரோட்டான், ஒரே ஒரு ஹச் ப்ளஸ் அயான்ஸை தான் ரிலீஸ் பண்ணுது, அதனால தான் வெரி வீக் மோனோபேசிக் ஆசிட். ஸோ அதுவும் ரிலீஸ் பண்ணுறதுமே அதோட ஹச் ப்ளஸ் கிடையாது, ரைட்டா? அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் அக்செப்ட்ஸ் ஹைட்ராக்சைல் அயான் ரேதர் தேன் டொனேட்டிங் ப்ரோட்டான். ஓகே, ப்ரோட்டான்ஸை ரிலீஸ் டொனேட் பண்ணாமல் அதாவது ஹச் ப்ளஸை டொனேட் பண்ணாமல் ஹைட்ராக்சைல் அயானை அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஹைட்ராக்சைல் அயான்னா ஓஹெச், ரைட்டா? ஓஹெச் அக்செப்ட் பண்ணுது, ஹச் ப்ளஸ் என்ன பண்ணலை, டொனேட் பண்ணலை. ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். பி ஓஹெச் த்ரைஸ் ப்ளஸ் டூ ஹச் டூ ஓ கிவ்ஸ் ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் ப்ளஸ் பி ஓஹெச் ஃபோர் மைனஸ், ரைட்டா? ஸோ இது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள். இப்போ இது வந்து போரிக் ஆசிட், வாட்டர் மாலிகுலை வந்து ஹச் ஓஹெச் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டேன். இதில் டூ ஹச் டூ ஓன் இருக்குது, இதில் ஒரு ஹச் ஓஹெச் மட்டும், அதாவது வெறும் ஹச் டூ ஓ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஹச் ஓஹெச். ஸோ இந்த போரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, வாட்டரில் இருக்கிற ஒரு ஹைட்ராக்சைல் அயான் ஓஹெச்சோட என்ன ஆயிடுச்சு, கம்பைன் பண்ணி பி ஓஹெச் ஃபோர் மைனஸாக மாறிடுது, ரைட்டா? மீதி இங்கே டூ ஹச் டூ ஓன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹச் ஓஹெச் இருக்குது, இன்னொரு ஹச் ஓஹெச் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹச் ப்ளஸ் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஹச் ப்ளஸ் தான் ரிலீஸ் ஆகுது, இந்த ஹச் ப்ளஸ் என்ன ஆயிருதுன்னா இன்னொரு ஹச் ஓஹெச்சோட கம்பைன் ஆகி ஹச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறுது, அதுதான் என்னது, ஹைட்ரோனியம் அயான், ஹைட்ரோனியம் அயான், ரைட்டா? ஸோ ரிலீஸ் பண்ணுறது வாட்டரில் இருக்க ஹச் ப்ளஸ் தான் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது. போரிக் ஆசிட் ஒரு ஓஹெச் மைனஸாக அக்செப்ட் தான் பண்ணுது, ரைட்டா? ஸோ இது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஏன் இப்படி இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ இந்த பி ஓஹெச் த்ரைஸுங்கும் பொழுது ஏன் இப்படி அக்செப்ட் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா போரானை சுற்றி மூணு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ பாண்ட் வைஸ் பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், இதில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், இதில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ஃபோர் சிக்ஸ், மொத்தம் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் என்னாகுது, போரானை சுற்றி இருக்குது. ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் என்ன ஆகலை, போரான் இன்னும் அட்டைன் பண்ணலை. ஸோ இட் இஸ் எ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் என்னது concept. So it is electron deficient, so it accepts OH minus ion rather than donating proton. Proton donate பண்ணுறது பதிலாக OH minus accept பண்ணிக்குது, ஏன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, ரைட்டா? மற்ற ஆசிட்ஸ்லாம் அப்போ என்ன பண்ணும், இப்போ H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட்னு பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுலோட இது பண்ணுதுன்னு வச்சுக்கோமே, இதில் இருக்கிற ஒரு ஹச் ப்ளஸ், அதாவது H2SO4 இருக்கிற ஒரு ஹச் ப்ளஸ் என்ன ஆகும்னா HOHஓட கம்பைன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ H3O+ஆக மாறிடும், மீதி HSO4 தனியாக வருது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், சல்ஃபூரிக் ஆசிட் தனக்கிட்ட இருக்கிற ஒரு ஹச் ப்ளஸ்ஸையே ரிலீஸ் பண்ணுது, ஓஹெச் மைனஸ் அயான்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது, ரைட்டா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட எப்படி போரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுது, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHஓட போரிக் ஆசிட் H3BO3 ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குதுன்னா சோடியம் மெட்டாபோரேட் கிடைக்குது, NaBO2, சோடியம் மெட்டாபோரேட். அதே நேரத்தில் இங்கே 4 moles ஆஃப் போரிக் ஆசிட் இருக்குது, இங்கே 2 moles ஆஃப் NaOH இருக்குது, இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன கிடைக்குது நம்மளுக்கு, சோடியம் டெட்ராபோரேட் கிடைக்குது. சோடியம் டெட்ராபோரேட்னா என்னது, Na2B4O7. ஸோ இந்த மாலிகுலர் ஃபார்மில் வந்து இது என்னது, போராக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட்ங்கிறது ஒரு ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ். ஸோ ஒரு ஆசிட் ப்ளஸ் பேஸ் வந்து என்ன கிடைக்குது நம்ம, ஒரு சால்ட் கிடைக்குது, சோடியம் டெட்ராபோரேட், சோடியம் மெட்டாபோரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகுது ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அடுத்து போரிக் ஆசிடை ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறோம் எவ்வளோ பண்ணி பண்ணோம்னா 373 கெல்வின் அளவுக்கு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா மெட்டாபோரிக் ஆசிட் கிடைக்குது, 4HBO2 கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த மறுபடியும் அதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஹீட் பண்ணும்பொழுது HBO2 மறுபடியும் என்ன பண்ணுறோம்,
ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம், 413 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணும்பொழுது இட் கிவ்ஸ் டெட்ராபோரிக் ஆசிட் H2B4O7 பிளஸ் H2O, ரைட்டா? இது மறுபடியும் இன்னும் ரெட் ஹாட்டாக ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, போரிக் ஆன்ஹைட்ரேட் நம்மளுக்கு கிடைச்சிருது. போரிக் ஆன்ஹைட்ரேட் என்னது? போரான் ட்ரைஆக்சைடு, நம்ம படித்தோம் இல்லையா, போரான் ட்ரைஆக்சைட்ஸ், அல்லது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா போரிக் ஆன்ஹைட்ரேட்னு கூட சொல்லுவாங்க, போரிக் ஆன்ஹைட்ரைட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, ஆக்சைடு ஃபார்மில் போரான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான் டாபிக்ல நம்ம இதெல்லாம் படித்தோம். இட்ஸ் இஸ் அ கிளாசி மாஸ், ஒரு கிளாசியாக ஒரு பல்காக இருக்கும், ரைட்டா? ஸோ அதான் கிளாசி மாஸாக இருக்கு, ரைட்? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போரிக் ஆசிடோட இது பார்த்தீங்கன்னா ஒரு வீக் லீவிஸ் ஆசிட், அதுக்கான ரீசன் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.